தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். உலகம் பரந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தின் ஆதி அந்தமாய் வாழும் ஜீவராசிகளின் இருப்பிடம், உலகின் தோற்றமும் இயக்கமும் அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தின் பிணைப்பாகவே நமது மூதாதையர்களால் நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பிரபஞ்சத்தின் தோற்றமும் முடிவும் வெறும் வெறுமையை ஆதாரமாக கொண்டுள்ளது. தொடக்கமே முடிவாகிறது, ஒரு முடிவே எதற்கும் தொடக்கமாகிறது. இந்த நிகழ்வு முடிவில்லாதது. அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றிணையும் இந்த புள்ளியின் ஆதாரமாய் ஒரு தத்துவம் விளங்குகிறது. அதுதான் இன்று வரை பல ஆராய்ச்சியாளர்கள் தேடிக்கொண்டிருக்கும், பல சித்தர்கள் புரிந்து கொண்ட சிவ தத்துவம். அறிவியலுக்கும் ஆன்மீக கடவுளாக பிரதிபலிக்கப்படும் ஈசனுக்கும் பிரபஞ்ச தத்துவத்திற்கும் என்ன தொடர்பு என்ற கேள்விக்கான விடையின் தேடல்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். உண்மையில் பிரபஞ்ச தத்துவமும் சிவ தத்துவமும் என்ன, அதற்கான ஒற்றுமை என்ன, இவற்றை ஒன்றிணைக்கும் புள்ளி எது என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஆதியாக ஒருவன் இருக்கிறான். அவன்தான் நம் ஈசன். எதற்கான பிரதிபலிப்பாய் இந்த ஈசன் இருக்கிறான் என்று கேட்கும் பொழுது எது இல்லாததோ அதுவே சிவம் என்ற ஒரு பதில் கிடைக்கிறது. பிறக்கும் ஒவ்வொன்றும் அது பிறக்கும் இடத்திலேயே முடிவடைகிறது. தன்னில் தோன்றும் அனைத்தும் தன்னுள்ளே முடிவடைகிறது எனும் சிவ தத்துவத்தை ஒற்றை வரியில் விளக்குவது என்பது சித்தர்களுக்கு இயலாத காரியம். அப்படி இருக்கும் பொழுது நம்மால் எப்படி முடியும்? தன்னிலை மறந்து தன்னையே தொலைத்து தியான நிலையில் ஞான நிலையை அடைபவரே வாழ்வில் உன்னத நிலையை அடைகிறார் என்பது சிவனால் சொல்லப்படும் ஒரு தத்துவம். இந்த சிவ தத்துவத்தை புராணங்களும் சித்தர்களும் ஏன் அறிவியலும் அவரவர் போக்கிலே குறிப்பிட்டாலும் இவர்கள் அனைவரும் எடுத்துரைப்பது ஒன்றை மட்டும்தான். அன்பெண்ணும் பிடிக்கு மட்டுமே சிவம் பிடிபடும், மற்றபடி சிவத்தை அறிவது ஒரு பெரும்பாடு என்கிறார்கள். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பது நாம் அறிந்த ஒரு முதுமொழி, முத்தமொழி. கால் போன போக்கிலோ மனம் போன போக்கிலோ போகக்கூடியவர் சிவன் அல்ல, அது அன்பின் பாதை. சிவனின் போக்கு என்றுமே சமநிலை என்னும் அன்பை மட்டுமே போதிக்கக்கூடியவை. இதையே திருமூலர் தனது பாட்டில் அன்பே சிவம் என்கிறார். அதாவது அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் என்று சிவமும் அன்பும் ஒன்று என்பதை எடுத்துரைக்கும் இப்பாட்டின் அடுத்த வரி சிவனின் தத்துவத்தை எடுத்துரைப்பதாக அமைகிறது. அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே எனும் திருமூலரின் வரிகள் அன்புதான் சிவம் என்பதை ஒருவர் அறிந்த பின் அந்த சிவமாய் அவர் அமர்ந்திருப்பார் என்று உரைக்கிறார். எந்த நிலையையும் சாராது ஒரு நிலையில் அமர்ந்திருப்போர் கூட சிவனேன்னு உட்கார்ந்திருக்கேன் அல்லது சிவனேன்னு கிடக்கிறேன் என்றுதான் கூறுவார்கள். இங்கு தான் என்பது ஏதும் இல்லை. என்னை முழுவதும் நீயே ஆட்கொண்டாய், நான் உன்னிடம் சரணாகதி அடைந்து உன்னையே அடைந்து உன்னிடத்தில் சரணடைந்தேன் எனும் மாபெரும் உலக தத்துவம் இந்த சிவனேன் என்ற ஒரு ஒற்றை சொல்லிற்குள் ஒளிந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவம் மேற்கொண்ட பல ஞானிகளின் வாழ்க்கை வரலாறு நமக்கு முன்னுதாரணமாய் பறைசாற்றுவது அர்ப்பணிப்பை மட்டும்தான். ஆண்டுகள் ஆகினும் அவரவர்கள் சிரமம் மேற்கொண்டு தவத்தை பூர்த்தி செய்ய தன்னை முழுவதும் அர்ப்பணித்திருப்பார்கள். அதன் தார்பரியம் ஒன்றே, மனதை சமநிலை செய்து எண்ணும் செயலை மனதில் கொண்டால் எந்த தடையும் அதை தடுப்பதில்லை என்பதே. மனம் எதில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறதோ அப்பொழுது வேறு சிந்தனைகள் மனதில் தோன்றுவதில்லை. அதுபோல்தான் பக்தியும் இருக்க வேண்டும் என்பதும் சித்தர்களின் குருவான சிவனின் மந்திரமாக இருக்கிறது. தன்னை மறந்து பரம்பொருளிடம் மனம் வைப்பவர்களுக்கு தம்மை சுற்றி நடக்கும் எதுவும் கண்ணில் தெரியாது. காட்டில் கட்டி வைத்திருந்த குதிரை கட்டவிழ்த்து கொண்டு ஓடுவதை கண்ட வீரர்கள் அதை துரத்தி கொண்டு வருகின்றனர். ஒரு குடிலை அந்த குதிரை கடந்ததை அந்த வீரர்கள் பார்த்த பின்பு அதன் போக்கை தவறவிட்டனர். அந்த குடிசையில் இருந்த ஒரு முதியவரிடம் அந்த குதிரை எந்த வழி சென்றது என்று கேட்க தான் அதை கவனி என்று கூறுகிறார். இந்த பகல் நேரத்தில் தங்கள் கண் முன்னே சென்ற இந்த குதிரையை நீங்கள் காணவில்லை என்று போய் கூறுவதா என்று ஆத்திரமாக கேட்க அதற்கு அவர் பொறுமையாக இறைவனை தியானித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல அதை உணர்ந்த அந்த வீரர்களும் தங்கள் வழியில் செல்கிறார்கள். இந்த கதை நமக்கு உணர்த்தும் செய்தி நமது வாழ்வில் நாம் அன்றாடம் உணரும் செய்திதான். நம்மில் பலர் வகுப்பறையில் பாடம் நடந்து கொண்டிருக்கும் சமயம் உடலும் கண்களும் உருவமும் வகுப்பறையில் இருந்தாலும் நம் மனம் எங்கோ சென்று வந்திருக்கும். அந்த நேரத்தில் நம் கண்கண்ட காட்சி கூட மனதில் நிற்காது. இந்த கணம் கூட நம்மில் பல பேர் டிவி பார்த்து கொண்டே எண்ணத்தை எங்கோ வைத்திருப்பார்கள். வாகனம் ஓட்டும் பொழுதும் அலுவலக நேரத்திலும் கூட நம்மில் பலர் இந்த எண்ண ஓட்டத்தை அனுபவித்து
கிடைத்ததுண்டு. இதன் காரணமாகத்தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே எண்ணங்களை ஒருங்கிணைக்கும் மந்திரத்தையும் பக்தி மார்க்கமாக முன்னோர்கள் சொல்லி வைத்தனர். எண்ணத்தின் வலிமை அதீதமானது. அதன் காரணமாகவே ஆன்மீகத்திற்கும் வாழ்வியலுக்குமான முடிச்சி இந்த எண்ணங்களின் மூலமாக வளர்ந்து வந்திருக்கிறது. எண்ணகத்துள் எண்ணெய் அன்றியாது ஒன்றும் இல்லையே என்று சிவவாக்கியம் சொல்கிறது. எண்ணெய் எனக்குள் அருந்திடாதபடியால் வெளியில் தேடிக்கொண்டிருந்தேன். எனக்குள் இருக்கும் எண்ணமே நான் என்பதையும் என்னுள் இருக்கும் எண்ணத்தை தவிர இந்த உலகத்தில் உயரியது வேறென்றுமில்லை என்கின்ற அந்த உண்மையை நமக்கு எடுத்துரைக்கும் தத்துவம் சிவதத்துவம். இருந்தாலும் உடலை வருத்தி எதற்காக இறை வழிபாடு என்பது இன்றைய தலைமுறையில் பலரும் எதிர்கொள்ளும் ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பல ஆண்டுகளுக்கு முன்னரே திருமூலர் தனது திருமந்திரத்தில் கூறியுள்ளார். என்பே விறகா இறைச்சி அறுதிட்டு பொன்போர் கணலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குழைவார்கன்றி என் போல் மணியினை எய்து ஒன்னதே. அதாவது நம் எலும்புகளை விறகாக்கி அதில் நமது உடலை இட்டு வறுத்து எடுத்து செல்லும் கடுந்தவத்தினால் இறையை உணர்ந்திட முடியாது. உள்ளத்தில் உண்டாகும் அன்பின் மிகுதியால் அகம் குழைய வேண்டும். அன்பு என்னும் தன்னலம் இல்லாத நிலையே இறை என்னும் பரம்பொருளை உணர்ந்திட செய்யும் என்று அவர் உரைக்கிறார். இந்த அன்பு என்னும் சிவனை பின்பற்றும் அனைவருமே அன்று சித்தர்களாயினர். ஒன்றின் மீதான அதீத பற்றை பித்து என்பார்கள். பணத்தின் மீது பித்து கொண்டவர்கள் பணப்பித்து கொண்டும் பெண்களின் மீது பித்து கொண்டவர்கள் பெண் பித்து கொண்டும் வாழ்ந்து வருகின்றனர். அதே போல் இந்த ஈசனை நினைத்து அவனை தொழுது வந்த அனைவரும் சித்தர்களாக வாழ்ந்து வந்துள்ளனர். சித்தர்கள் தங்கள் சித்தத்தில் சிவனை வைத்து சிந்தனை செய்து சிவம் எனும் பரம்பொருளை கண்டவர்கள். அந்த சிவ சிந்தனை கொண்டு மனித வாழ்வின் மேம்பாட்டிற்கு வழிவகுத்தவர்களே சித்தர்கள் எனும் மகா புருஷர்கள். செகமெல்லாம் சிவம் என்றே அறிந்தோன் சித்தன் சிந்தை தெளிந்திருப்பான் அவனே சித்தன். வால்மீகரின் ஞான பாடலில் சித்தர்கள் இந்த உலகையே சிவமாக பார்ப்பார்கள் என்று உரைக்கிறது. அன்பே சிவம் என்னும் திருமூலரின் வாக்குப்படி சித்தர்களின் நெறி அன்பு நெறியாகவே இருந்திருக்கிறது. இறைவன் என்பவன் வெளியில் இல்லை, உன்னுள் இருக்கிறான் என்பதும் பரம்பொருளின் வடிவத்தை மந்திரங்களின் மூலமாக உணர முடியும் என்பதும் அவர்களின் தார்ப்பரிக கோட்பாடாக இருந்துள்ளது. 18 சித்தர்கள் நம் நாட்டில் இருக்கிறார்கள். இந்த அனைவருக்கும் முதன்மையான சித்தராக ஈசன் நம் சிவன் விளங்குகிறார். சிவனை குறிக்கும் ஒவ்வொரு வரலாறும் ஒரு தத்துவத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். சிவனின் உடுக்கையில் இருந்து உருவான ஓம் எனும் பிரணவ மந்திரமே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் எனும் 5 பணிகளுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது. ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கையில் அது நம்மை சுற்றியுள்ள சூழலை முற்றிலும் ஆக்கப்பூர்வமாக மாற்றி மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தி எண்ண ஓட்டத்தை சீராக்கி மனதை அமைதிப்படுத்தும் என்பது அறிவியல் ஆராய்ச்சி சொல்லும் ஒரு உண்மை. இன்றைய ஆராய்ச்சி முடிவை ஆதியிலேயே உரைத்தவன் இந்த ஈசன். ஆச்சரியங்களின் உச்சமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜரே இந்த 5 பணிகளுக்கும் ஆதாரமாக விளங்குகிறார். அதை பற்றி நாம் ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கிறோம். வலக்கையில் உள்ள உடுக்கை படைத்தலையும் இடக்கையில் உள்ள நெருப்பு அழித்தலையும் இன்னொரு வலக்கையில் உட்புறம் அருளையும் இன்னொரு இடக்கை உட்புறம் மறைத்தலையும் ஆணவத்தை மிதித்த பாதமும் தூக்கிய பாதமும் காத்தலையும் பறைசாற்றுகிறது. எங்கும் உள்ளவர் எல்லாம் உடையவர் அனைத்தும் அறிபவர் எதற்கும் ஆட்படாதவர் என்னும் குறிப்புகள் அனைத்தும் சிவனை அன்றி வேறு எதையும் குறிக்கவில்லை. அவை அனைத்திற்கும் மேலாக சிவனின் தத்துவம் ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் தாற்பரியமாக விளங்குகிறது என்பதை அவரின் மந்திரத்தில் உணரலாம். நமச்சிவாய என்னும் பஞ்சராட்சரம் சொல்லும் உண்மை சிவ தத்துவத்தின் ஆணி வேறாகவே விளங்குகிறது. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூத தலங்களின் ஆதாரமாக சிவனே இருக்கிறார். ஆன அஞ்சு எழுத்துலே அண்டமும் மகண்டமும் ஆன அஞ்சு எழுத்துலே ஆதியான மூவரும் ஆன அஞ்சு எழுத்திலே அகாரமும் மகாரமும் எனும் சிவ வாக்கியரின் வாக்கில் இருந்து இந்த அண்டமும் ஆகாயமும் மும்மூர்த்திகளும் ஆ ஊ மா எனும் ஓங்கார மூல ஓசைகளும் நமச்சிவாய எனும் 5 எழுத்துக்களில் அடங்கும் என்பதை உணரலாம். ஆன்மீகத்தின் அடிப்படை மந்திரமாகவே இந்த நமச்சிவாய எனும் மந்திரம் சிவனால் உரைக்கப்படுகிறது என்றாலும் இதன் அறிவியல் தன்மை நம்மை ஆச்சரியங்களின் உச்சாணி கொம்பில் இருத்திவிடும். நமச்சிவாயம் எனும் மந்திரத்தின் உண்மை உணர்ந்தால் அந்த மெய் வடிவம் நம் வடிவமாக நம்முள் நிற்கும் என்பது 4 மறைகளும் உரைக்கும் உண்மையாக ஆன்மீகத்தில் உணரப்படுகிறது. இதன் அறிவியல் வடிவை இன்றைய அறிவியலாளர்கள் நமச்சிவாய எனும் மந்திரத்தின் சப்தம் நமது நாடி நரம்புகளின் பாசிட்டிவ் வைப்ஸ் எனும் நல்ல அலைகளை உருவாக்குவதாக கூறுகிறார்கள். உடலினுள் பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குவதுடன் தீய எண்ணங்களில் இருந்து மனதை விடுபட செய்யும் என்பதையும் இது கூறுகிறது. மேலும் இந்த மந்திரம் நம்முடைய வாழ்வில் ஃபோக்கஸ் எனும் தெளிவு நிலையை உண்டாக்குவதுடன்
மனதிற்கான அமைதியை வழங்குகிறது என்பதை பல்வேறு ஆராய்ச்சிகள் மூலமாக எடுத்துரைக்கிறார்கள். இந்த அறிவியலை ஆன்மீகத்துடன் அன்றே முடிச்சு போட்டவன் நம் சித்தாந்தங்களின் தலைவன் ஈசன். இந்த காணொளியை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு ஆன்மீக பதிவாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் ஈசனை நாம் ஆன்மீகத்தோடு வைத்து பார்க்க கூடாது. சித்தர்களும் அதைத்தான் கூறினார்கள். ஆன்மீகத்திற்கு அப்பாற்பட்டு அறிவியலுக்கு அப்பாற்பட்டவன் இந்த ஈசன் என்பதுதான் அதன் தத்துவம். ஆக இதை ஒரு ஆன்மீக பதிவாக பார்க்காமல் ஒரு அறிவியல் பதிவாக பார்க்கும் பொழுது அதனுடைய கண்ணோட்டம் வேறுபடுகிறது. இது போல பல வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழ் பெருமைகளையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள deeptalksdeepan வலைதளத்தை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.